ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இந்த ஒருவேளை யூடியூப்ல பார்க்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யும்போது எங்களுடைய எல்லா வெளியீடுகளும் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் ஆஸ்வதிக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியர்களை பார்க்கிறவர்கள் அதிகமாக கேளுங்கள். உங்களுடைய ஊழியத்தில் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், எங்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்கள். அது இன்னும் எங்களை ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்தும். இந்த நாளிலே எரேமியா புஸ்தகம் 17:2 ரெண்டு எதிர்மறையான வார்த்தைகளை எரேமியா 17:2 சொல்கிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். அடிக்கடி நம்முடைய செய்திகளிலே நாம் பயன்படுத்துகிறோம், ஜபத்திலே பயன்படுத்துகிறோம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், சாபமும் ஆசீர்வாதமும், கர்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங். அதாவது இந்த ரெண்டுமே ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் இது செய்தி என்னவென்றால், நாம் சாபத்தை சுதந்திரிக்க அழைக்கப்படவில்லை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது கலாத்தியர் 3:13, கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமானார். பக்தர் பாடியது போல ஆண்டவர் சுமந்த காரணம், சாபத்தை சுமந்த காரணத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை இன்னும் முழுமையாய் பெற்று அனுபவிக்க முடியவில்லை. தவறு தேவனிடத்தில் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் உபாமத்தில் சொன்னது போல ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு கொண்டு வைத்திருக்கிறார். இட்ஸ் அவர் சாய்ஸ். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், எதை நாம் பின்பற்றுகிறோம், எதை தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், சாபத்திற்கு என்ன காரணம், ஆசீர்வாதத்திற்கு என்ன காரணம். அன்பானவளே, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே எரேமியா 17:5 இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை, மனுஷ மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். திரும்ப படிக்கிறேன், மனுஷன் மேல் தன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நன்றாக கவனிக்க வேண்டும், மனிதன் என்று சொல்லப்படவில்லை, அப்படிப்பட்ட இருதயமுள்ள ஒரு கேரக்டர். அன்பானவளே, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன். என்ன கார்? நம்பர் ஒன், மனிதன் மேல் வைக்கிற நம்பிக்கை, அவர் செய்வார், இவர் செய்வார், அவர் பார்த்து கொள்ளுவார், இவர் பார்த்து கொள்ளுவார், இவர் சாதிப்பார். அன்பானவர்களே, இந்த பூமியிலே ஒருவர் ஒன்றை சாதிக்க வேண்டுமானால் உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். திரும்ப சொல்கிறேன், ஒன்றை உலகம் உங்களுக்கு செய்கிறது சொன்னால் அந்த உலகம் உங்களிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றாவிட்டால் அவர்களே உங்களுக்கு பரம எதிரியாய் மாறிவிடுவார்கள். எனவே நம்முடைய மேலான உதவி கர்த்தர் மட்டுமே. உலகத்தின் உதவி தற்காலிகமானது, தேவன் தரும் உதவி நிரந்தரமானது. என பக்தன் பாடினார், பரத்திலிருந்து பதில் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். அவர் தருகிற பதில் நிரந்தரமானது, நீடித்து உள்ளது, நித்தியமானது, இம்மைக்கும் மறுமைக்கும் அது போதுமானது. இதனாலே அடிக்கடி நீங்களும் நானும் அறிந்தோ அறியாமலேயோ அசனம் சொல்கிறது, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர் செய்வார், இவர் செய்வார், அவர் பார்த்து கொள்ளுவார், இவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நம்முடைய ஆள், அவர் நமக்கெல்லாம் முடிப்பார். இல்லை அன்பானவர்களே, நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நற்றாற்றி விடுகிற ஒரு காலம். ஆனால் வேதம் சொல்கிறது அடுத்த வசனத்தில், மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு. இந்த அநேகர் சொல்கிறார்கள், எனக்கு அது தெரியும், எனக்கு இவர் தெரியும், அதை சாதிப்பேன், இதை சாதிப்பேன். மிரட்டுகிற மக்கள் ஏராளம், மாமிசத்தை தன் புயவலமாக்கி. அன்பானுடைய என்னுடைய குறைந்த இந்த வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். இந்த இயேசுவோடு கூட 50 நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் பார்த்த ஒன்று, யாரெல்லாம் சாதிப்பேன் சொன்னார்களோ அவருடைய பிந்தின வாழ்க்கையிலே சாதிக்காமலே போனார்கள். திரும்ப சொல்கிறேன், அநேக ஊழியர்கள் கூட அதை செய்வேன், இதை செய்வேன், இதை சாதிப்பேன். அன்பானுடைய ஜெயிக்கலாம், ஆனால்
வாழ்க்கை முடிவிலே தோற்று போவார்கள். இன்றைக்கு நான் பார்க்கிற எத்தனையோ ஊழியர்கள் இது தவறாக யாரும் குற்றப்படுத்த விரும்பவில்லை, ஒரு காலத்திலே வெற்றி பெற்றார்கள், ஆனால் இன்றைக்கு படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். அது தவறா சரியா நான் அந்த வாதத்துக்குள் வரவில்லை. வெற்றி பெற்றவர்கள் ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையிலே தோற்று போனார்கள். எனவே நான் சொல்லுகிறேன், நாம் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் தோற்று போனாலும் பரவாயில்லை, வாழ்க்கையிலே தோற்று போகக்கூடாது. நான் பார்த்த அநேகர் உலகத்திலே ஜெயித்தார்கள் ஆனால் வாழ்க்கையிலே தோற்று போனார்கள். எத்தனையோ மிக பிரபலமானவர்கள் இன்றைக்கு தோற்று போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, நல்லது, ஆனால் அந்த மாமிசம் உன்னுடைய பலனாக இருக்கக்கூடாது, உன் அறிவு உன் பலனாக இருக்கக்கூடாது. உலக புகழ், உலக படிப்பு, உலக சாமர்த்தியம், த இன்ஃப்ளூயன்ஸ் உன்னுடைய பலனாக இருக்கக்கூடாது. அடுத்து சொல்கிறார், இவை என்று இரண்டு என்ன செய்கிறதா, உங்களை அறியாமலேயே கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்துக்குள் நடத்துகிறது. திரும்ப சொல்கிறேன், வித்தவுட் யுவர் நாலெட்ஜ், உங்களை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அன்பானுடைய, அதாவது இந்த பெண்கள் இந்த காதணி அணிந்திருக்கிற பெண்களுக்கு அது தெரியும், அந்த காதணி சில நேரங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருகாணின்னு சொல்கிறோமே அது அப்படியே கழன்று கழன்று ஒரு நாளிலே மொத்தமாக அது காணாமல் போய்விடுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கழும் போது தெரிவதில்லை, மொத்தமாக காணாமல் போகும்போது ஒரு நாள் தெரியும். எனவே ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஊழியம் இல்லை, அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேனே, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து, இரண்டாவது மாமிசத்தை என் புயபலமாக்கி, அறிவு இருக்கிறது, திறம் இருக்கிறது, நல்ல பலன் இருக்கிறது, அதிகமாக உடற்கட்டு இருக்கிறது, எல்லாம் நல்லது, ஆனால் இவை இரண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இருதயத்தை கர்த்தரை விட்டு நழுவி போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே உங்களை நடத்தி விடுகிறது. ஆண்டு சொல்கிற வார்த்தை, அவன் எப்படிப்பட்ட மனிதனா, அவனே சபிக்கப்பட்டவன். இன்னும் ஆழமாக சொல்ல போகிறேன், இந்த சாபத்துக்கு என்ன காரணம் திரையிலே பாருங்கள். நம்பர் ஒன், ராபிங் காட், தேவனை துக்கப்படுத்துவது. தமிழ் விதத்தில் தேவனை விட்டு விலகுவது, சரியான மொழி விதத்தில் ராபிங் காட். நீ கேட்கலாம், ஹவு கேன் ஐ ராப் காட், தேவனை நான் எப்படி திருட முடியும்? முடியும் அன்பானவர்களே. என்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை சார்ந்திருக்கிற நான், என்றைக்கு என் அறிவு, என் படிப்பு, என் புகழ், என் பணம் அல்லாவிட்டால் நான் சார்ந்திருக்கிற உறவுகள், நான் சார்ந்திருக்கிற நபர்கள், என்றைக்கு அதன் மேல் நான் சார்ந்து கொள்ளுகிறேனோ அன்றைக்கு என்னை அறியாமலேயே ஐ எம் ராபிங் காட். அன்பானவர்களே, இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நாட் ஓன்லி யுவர் ராபிங் காட், யுவர் டிஃபீட்டிங் காட்ஸ் பர்பஸ். நன்றாய் கவனிங்கள், தேவன் உங்களை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நோக்கமில்லாமல் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஆண்டவருடைய படைப்பிலே நீங்களும் நானும் ஒரு படைப்பின் சிகரம், யுவர் ஜெம் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். அவருடைய படைப்பிலே நீங்கள் நானும் ஒரு மகுடம், இப்படி சொல்லுவார்கள், யூ ஆர் த ஜெம் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். அப்படியானால் உங்களை குறித்து, என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, ஒருவேளை நீங்கள் கடையாந்திரங்களிலே, இந்தியாவின் கடைக்கோடியிலே, எங்கே ஒரு மூலையிலே, ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கலாம், தேவன் உங்களை குறித்த ஒரு மாபெரும் நோக்கம், உங்களை குறித்த ஒரு மாபெரும் திட்டம். உங்களோடு பேசுகிற நான் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன் அன்பானுடைய. இன்று வரைக்கும் அந்த ஊருக்கு நல்ல பாதை இல்லை. எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக எந்த விதமான போக்குவரத்து இல்லை, ஒரு டீ கடை கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆண்டவருக்கு இருப்பிடம் முக்கியமல்ல, சூழ்நிலை முக்கியமல்ல. காட் wants to fulfill his plan and purpose in you. உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். ஆனால் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை, உங்களுடைய ஒத்தாசை தேவை. வசனம் சொல்கிறது, யூ ஆர் டிஃபீட்டிங் காட்ஸ் பர்பஸ். அது என்னவென்றால், அந்த வசனத்தை நன்றாய் பாருங்கள் அன்பானவர்களே, அதில் போட்டிருக்கிறது, அங்கே தேவன் எதிர்பார்க்கிற கனிகள் இல்லை. அந்த ஆறாம் வசனத்தில் நான் பார்க்கிறேன், கேளுங்கள், ஒரு கரளை, அதாவது கரளை போல ஒரு செடி, அடுத்து வறட்சியான இடம், அடுத்து உவர் நிலம். திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கை எப்படி இருக்கிறதா, ஃப்ரூட்லெஸ், ஒரு கனி இல்லை, அடுத்தபடியாக வறட்சி, அடுத்து உவர் நிலம். எப்படியான அந்த மனிதன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் கனி கொடுக்கிற ஒரு விருட்சங்களாக. ஆனால் திருமறை சொல்லுகிறது, அன்பானுடைய தேவன் தந்த வாழ்க்கை, திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கும் உங்களை என்னையும் கனி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அவர் விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன்,
You are robbing God. You are robbing God's will. தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை அன்பானே நீங்கள் நினைக்கலாம் இதுதான் சரியான வழி. தேவன் சொல்கிறார் இது வழி அல்ல. நினைக்கலாம் இதில் தான் வாழ்க்கை, இதுதான் முன்னேற்றம். அன்பானே அது முன்னேற்றம் அல்ல. நான் பலரை பார்த்திருக்கிறேன், இதை செய்தால் பெரிய ஆளாகி விடலாம், அதை செய்தால் பெரியாக விடலாம், அதை வீழ்த்தினால் பெரிய ஆகி விடலாம், அப்படிப்பட்ட மக்களை பின்பகுதியை பார்த்திருக்கிறேன். பின்னான வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் அது அன்புக்குரிய ஊழியமில்லை, ஆரோக்கியமில்லை, குடும்பம் இல்லை, ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்கிறேன் அன்பாவே, உலகத்தில் வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல, நித்தியத்தில் வெற்றி பெறுவது முக்கியம். You are not only robbing God, you are defeating God's purpose. தேவ நோக்கத்தை இந்த பூமியிலே நீ தோற்கடித்து விட்டாய் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, தேவ நோக்கத்தை என்னாலே அதாவது நிறைவேற்ற முடியாவிட்டாலும் தோற்கடிக்க ஒரு நாளும் விரும்பாதீர்கள். அது அந்த 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 வாழ்க்கை எங்கே கொண்டு போகிறதாம்? கர்த்தரை விட்டு விலகி. அடுத்த வசனம் அது என்ன ஆகிறதாம்? 6 படிக்க கிடுங்கள். அவாந்திர வெளி. அடுத்து போட்டிருக்குது நன்மையை காணாமல். 3 வனாந்திரம். அடுத்து வறட்சி. அடுத்து உவர்நிலம். பாருங்கள் எத்தனை பெரிய வாழ்க்கை. கர்த்தரை விட்டு விலகும் போது வாழ்க்கை எது சொல்கிறது? அவாந்திர வழியாய் மாறுகிறது. அடுத்து நன்மை வருவதில்லை. 3 வறட்சி. 4 உவர்நிலம். வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட இடத்திலே அவன் தங்குவான். இஸ் அன்பானவளே, கர்த்தரை விட்டு விலகும் போது இதைத்தான் வேதம் சொல்கிறது. சபிக்கப்பட்டவன் என்ன சாபம்? அவன் சொல்ல அநேக சொல்லுவாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோமே, நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையிலே வறட்சி. திரும்ப சொல்கிறேன், தேவன் விரும்புகிற நன்மைகளை அவர்கள் காண முடியவில்லை. தமிழை படிக்கிற கேளுங்கள், நன்மை வருகிறதை காணாமல். அப்படியானால் God has a great plan, God has a great purpose, God has a great blessing. தேவன் ஒரு மாபெரும் நன்மை வைத்திருக்கிறார். அந்த மாபெரும் நன்மையை காண முடியாமல் என் வாழ்க்கையின் உண்மை அனுபவங்கள் நானும் அவர்களை சந்தித்திருக்கிறேன். பல நேரங்களில் சுய அறிவு, சுய முடிவு, சுய தீர்மானம், சுய சித்தம் இது எதை கொண்டு வருகிறது சொன்னால், தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளுக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். தமிழில் சொல்லியிருக்கிறது நன்மைகளை காணாமல். இல்லை அன்பானுடைய இந்த நாளில் ஒரு ஜபம், ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். தேவனே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நான் காண, நான் பெற்றுக்கொள்ள, நான் அனுபவிக்க, என் சந்ததி அனுபவிக்க உதவி செய்யுங்க. அப்படினால் God has a plan in your life. தேவன் உனக்கென்று ஒரு நன்மை வைத்திருக்கிறார். அன்பாவளே இது உலகம் கொடுக்கிற நன்மை அல்ல, உறவுகள் கொடுக்கிற நன்மை அல்ல, உழைப்பு கொடுக்கிற நன்மை அல்ல, பரலோகம் கொடுக்கிற நன்மை. அந்த நன்மையை நீ காண தேவன் விரும்புகிறார். ஆனால் பல என்ன செய்கிறோம்? இந்த வசனம் சொல்கிறது கர்த்தரை விட்டு விலகி. அதாவது பாவம் செய்வதில்லை, அதாவது அநியாயம் செய்வதில்லை, விபச்சாரம் பண்ணுவதில்லை. என்றைக்கு அதாவது தேவ சித்தத்தை விட்டு விலகி விடுகிறோமோ அன்றைக்கு நன்மைகள் தூரப்போகிறது. திரும்ப சொல்லுகிறேன், அது மட்டுமல்ல வறட்சி, அது மட்டுமல்ல அவாந்திர வழி, அது மட்டுமல்ல உவர்நீளம். ஆனால் தேவன் தருகிற ஒரு மாபெரும் நம்பிக்கை. அடுத்து ஒரு வாசலுகிறார் 8 வசனத்தில், அவன் பாக்கியவான். அது ஆங்கிலத்தில் இஸ் அ பிளஸட் மேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை? திரும்ப சொல்லுகிறேன், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா? அந்த வசனம் சொல்லுகிறது அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவனுக்கும் அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், உலகம் இருக்கிறது, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் 2 சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை, 2 கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன். 1, திரையிலே பாருங்கள், யூஸ்ஃபுல். 2, ஃப்ரூட்ஃபுல். அன்புக்குரியவளே ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறான். 2, கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறான். படிக்கிறேன் கேளுங்கள், 8 தண்ணீரண்டையிலே நாட்டப்படுகிறான். 2, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறான். 3, உஷ்ணம் வந்தாலும் அது அவனை பாதிப்பதில்லை, அவன் பச்சையாயிருக்கிறான். 4, மழை தாட்சியான வருஷங்களிலேயும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறான். இதைத்தான் ஆங்கில ஆரம்பத்தில் சொன்னேன். அன்புக்குரியவளே, இஸ் அ ஃப்ரூட்ஃபுல், நாட் ஓன்லி ஃப்ரூட்ஃபுல், இஸ் யூஸ்ஃபுல். எப்பொழுது அன்பானவளே அவன் வாழ்க்கையிலே தாட்சி உண்டு, அடுத்து வருத்தம் உண்டு. இந்த தாட்சியும் வருத்தமும் இவனை பாதிப்பதில்லை. தாட்சியான நேரங்களிலே எப்படி இருக்கிறானா?
அதாவது கனி கொடுக்கிறான். வருத்தத்தின் நாட்களிலே அவன் செழித்திருக்கிறான். அன்பாவிலே எல்லாருடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி உண்டு, வருத்தங்கள் உண்டு. வசனத்தை திரையிலே பாருங்கள். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், இரண்டாவது அவனுக்கு என்ன இல்லையாம், வருத்தம் இல்லையாம். யோசித்து பாருங்கள். அதாவது கடைசி நாள், அதாவது மாதத்தின் முடிவு, நாலாவது வாரம், ஆனாலும் அவன் சொல்லுகிறான் வருத்தம் இல்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அப்படிப்பட்ட நிலைகளிலும் இஸ் ஃப்ரூட்ஃபுல், தப்பாமல் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அன்பான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை மையமாய் கொண்டிருக்கிறது. வேடிக்கையாக சொல்லுவார்கள், சென்னை வாழ்க்கை என்பது த ஃபர்ஸ்ட் வீக் இஸ் அ கோல்டன் வீக், த செகண்ட் வீக் இஸ் சில்வர் வீக், த தேர்ட் வீக் இஸ் அ காப்பர் வீக், த ஃபோர்த் இஸ் பாப்பர் வீக். அதாவது த ஃபர்ஸ்ட் வீக் இஸ் அ கோல்டன் வீக், அதாவது ஒரு பொன்னான வாரம், சில்வர் வீக் நல்ல வாரம், அடுத்து காப்பர், நான்காவது பாப்பர். ஆனால் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும், அன்பர்களே திரும்ப சொல்கிறேன், போராட்டங்கள் உண்டு. அந்த வசனம் இப்படி போட்டிருக்கிறது, அதாவது உஷ்ணம் உண்டு, அதாவது தாழ்ச்சி உண்டு, வருத்தம் உண்டு. திரும்ப சொல்கிறேன், உஷ்ணம் உண்டு, த ஹீட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் உஷ்ணங்கள். நான் சொல்கிற இயற்கையின் உஷ்ணங்கள் அல்ல, த ஹீட் ஆஃப் த லைஃப், வாழ்க்கையின் உஷ்ணம் நம்மை தாக்குகிறது. அடுத்து ஒரு வார்த்தை தாழ்ச்சி, மூன்றாவது வருத்தம். இவை எல்லாமே இது, அதாவது மனிதனாக பிறந்தா இதெல்லாம் வரும். வேதம் சொல்கிறது, யோபின் புஸ்தகம் 14 கடைசி வசனம், அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கிற வரை அதற்கு நோவு உண்டு, ஆத்மா இருக்கிற வரை துக்கம் உண்டு. இது எல்லாருக்கும் பொருந்தும், அம்பானிக்கும் பொருந்தும், பில்கேட்டுக்கு பொருந்தும். நான் சொன்ன இந்த உஷ்ணம், இரண்டாவது தாழ்ச்சி, மூன்றாவது வருத்தம். ஆனால் இவைகள் மத்தியிலே தேவன் சொல்கிறார் அவைகள் வரும். ஆனால் அவன் எப்படி இருக்கிறானாம், கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஈ வில் பி எ யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஈ வில் பி எ ஃப்ரூட்ஃபுல். நாட்களிலே அன்பான தேவப்பிள்ளையே, அதற்கு என்ன காரணம் என்றால், தேவன் உடைய நோக்கத்தை, தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிறான். அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையிலே இத்தனை இருந்தாலும், ஆரம்பத்தில் சொன்னேனே, அதாவது உஷ்ணம், அடுத்து தாழ்ச்சி, வருத்தம், ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே அவன் எப்படி இருக்கிறான், திருப்தியாக இருக்கிறான். ஏன் தெரியுமா, 7 கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தரையே தன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அந்த திருப்தி இருக்கும்போது இஸ் அ பிளஸட் மேன். ஒரு சின்ன கேள்வி, 1 பேதுரு 5:7, எல்லாரும் தெரிந்த வசனம். அப்படிப்பட்ட நேரங்களிலும், வறட்சியின் நேரங்கள், உஷ்ணத்தின் நேரங்கள், வருத்தத்தின் நேரங்கள், 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறார். எப்பொழுது, வருத்தத்தின் நேரம், வறட்சியின் நேரம், உஷ்ணத்தின் நேரம். அது ஆரம்பத்தில் சொன்னேன், த ஹீட் ஆஃப் லைஃப், எப்பக்கமும் நெருக்கம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறார். God cares for you. அன்பானுடைய உலகம் விசாரிக்கிறது அல்ல, அவர் விசாரிப்பில் 1000 அர்த்தங்கள் உண்டு. அவர் விசாரித்து போகிறது மட்டுமல்ல, விசாரித்து உனக்காக என்ன தேவையோ அதை செய்கிறார். நானிலே என் செய்தி என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையிலே இரண்டையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னேன், சபிக்கப்பட்டவன், இரண்டாவது மனிதன் பாக்கியவான். இந்த நாளிலே இந்த நிலைக்கு தேவன் யாரையும் தள்ளுவதில்லை. சாபம், ஆசீர்வாதம், கர்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங், இட் இஸ் ஆன் இன் யுவர் ஹேண்ட். இது ரெண்டுமே உன் கரத்தில் இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், 1 பயனுள்ள வாழ்க்கை, இன்னொன்று பயனில்லாத வாழ்க்கை. 1 நோக்கத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை, இன்னொன்று நோக்கத்தை நிறைவேற்றாத வாழ்க்கை. அன்பானுடைய இந்த கர்த்தர் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கும் வருத்தம் இருக்கிறது, உஷ்ணம் இருக்கிறது, தாழ்ச்சி இருக்கிறது, அவனுக்கும் வேதனை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் வாழ்க்கையிலே 1 சொல்கிற ஆரம்பத்தில் சொன்னேனே, உஷ்ணம், 2 வருத்தம், 3 தாழ்ச்சி, எல்லாமே இருந்தாலும் ஆனால் அவன் பாக்கியவனாக இருக்கிறான். எப்படியா சாத்தியம், அவனுக்கு வருத்தம் இருக்கிறது, அவனுக்கு உஷ்ணம் இருக்கிறது, அவனுக்கு தாழ்ச்சி தேவை இருக்கிறது, ஆனால் பாக்கியவனாக இருக்கிறான். காரணம் என்னவென்றால், தேவன் அவனை, அதாவது அவன் எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் பேதுரு வாசித்தோம், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ அதாவது உன் வாழ்க்கையிலே ஆர் யூஸ்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ், ஆர் ஃப்ரூட்ஃபுல் ஆர் ஃப்ரூட்லெஸ், நீ பயனுள்ளவனா அல்லாவிட்டால் பயனற்றவனா. ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய், ஒரு கனி உள்ள பாத்திரமாய் நீ வாழும்போது வேதம் சொல்கிறது, அந்த மனுஷன்
பாக்கியவான். அந்த மனிதன் மட்டுமல்ல, அவன் சந்ததியே அவன் பாக்கியவானாயிருக்கும். அந்த வசனம் இப்படி முடிகிறது, அந்த வசனம் இப்படி முடிகிறது. அவன் எப்படி இருக்கிறானாம், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆங்கிலத்தில் இஸ் ஹாவ் எ ஜாய்ஃபுல் லைஃப் அண்ட் ஆல்சோ சக்சஸ்ஃபுல் லைஃப். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கை, இரண்டாவது ஒரு வெற்றியின் வாழ்க்கை. இந்த ரெண்டையுமே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? மனிதன், அறிவு, திறமை, சாமர்த்தியம், உலகம், உலகத்தினுடைய மக்கள் இல்லை அன்பானவர்களே. தேவன், தேவனுடைய வார்த்தை. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, ரெண்டு முறை அந்த வார்த்தை வருது, God is my confidence, is my support, is my supply, is my strength. திரும்ப சொல்லுகிறேன், is my strength, is my supply, is my support. அவரே என்னுடைய பலனாக இருக்கிறார், அவரே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவரே என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையும், இரண்டாவது தப்பாமல் கனி கொடுக்கிற, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு செழிப்பான வாழ்க்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலே உங்களுடைய தீர்மானம், நீங்கள் அதாவது நீங்கள் சபிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், தேவ சித்தம் அல்ல. ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக இயேசு சாபமானார். எனவே இனி நான் சுமக்க தேவையில்லை. ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக கர்த்தர் மாற்றுவாராக. எந்த சூழ்நிலையிலும் தெரிந்தோ தெரியாமலேயோ, ஆரம்பத்தில் சொன்னேனே, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை புயபலமாக்கி அதாவது அது என்ன செய்கிறது, ஸ்லோலி கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு, வேதத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு, உறுதியை விட்டு நம்மை நிலைக்குலைய செய்கிறது. கடைசியாக வருத்தமும், கடைசியாக உஷ்ணமும், கடைசியாக தாழ்ச்சியும் கொண்டு வருகிறது. ஆனால் இவர்கள் மத்தியிலே ஆண்டவரை உதியாய பற்றி கொள்ளும் போது வருத்தங்கள் மாறும், தாழ்ச்சி மாறும், உஷ்ணங்கள் மாறும். ஆண்டு சொல்கிறார், அவன் தப்பாமல் கனி கொடுக்கிற விருட்சங்களைப் போல ஆக்குவான். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவாராக. அசுலுகிற அந்த வசனத்தில் தொடர்ந்து படிக்கும்போது 13 வசனத்தில், அவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். அன்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம், உலக அறிவு, உலகத்தினுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலி இட் டேக் அவே ஃப்ரம் காட். அன்பானவர்களே, வேண்டாம், தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான எந்த காரியத்தையும் நாம் ஈடுபட வேண்டாம். உங்களை குறித்த ஒரு பெரிய நோக்கம், கிரேட் பிளான் அண்ட் கிராண்ட் பிளான் அண்ட் க்ளோரியஸ் பிளான், உங்களை குறித்த பெரிய திட்டம், உங்களை குறித்த பிரம்மாண்டமான திட்டம், உங்களை குறித்த மேலான திட்டம், கிரேட், அடுத்து கிராண்ட், அடுத்து க்ளோரியஸ் மகிமையான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைவேற்று அர்ப்பணிப்போம். சூழ்நிலைகளை தற்காலிகமானது, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் உறுதியாக பற்றி கொள்ளுவோம். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். என்ன வந்தாலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். நிச்சயமாய் தப்பாமல் அனு சொல்கிறார், நிச்சயமாய் நான் உனக்கு பதில் செய்வேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தருவேன். அவர் நிச்சயித்த ஆண்டவர், நிச்சயத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்தேங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு வைத்து வைக்கிறோம். எங்கள் ஆசீர்வாத் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி எங்கள் வாழ்க்கையில் வருகிற இந்த இடையூறுகள், ஆண்டவரே மனித உறவுகள், மனிதர்களை நம்பிக்கை வைத்து மாமிசத்தை புயபலமாக்கி நீர் வைத்திருக்கிற அந்த மேலான வாழ்க்கை, ஆண்டவரே செழிப்பு வாழ்வு, ஆண்டவரே ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அண்ட் யூஸ்ஃபுல் லைஃப், ஒரு பயனுள்ள வாழ்க்கை, ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ இறக்கம் பாராட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம்.